ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து நான் தலைப்பு பார்க்க தெரிஞ்சிருக்கும். இதுதான் என்னோட கூரை சாரீ. இதை நான் காட்டுறேன், அதை வந்து ஒரு சில துளி அளவில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வந்து 2006 என்னோட கல்யாண வீட்டுக்கு என்னோட கூரை என்னோட கணவர் வந்து போய் எடுத்திருந்தாங்க. இதோட மகிமை என்னென்னா எல்லாருக்கும் தெரியும், கூரை எல்லாருக்கும் வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து அந்த கூரைன்னு சொன்னாலே ஒரு தனி ஒரு சந்தோஷம். அது அந்த கூரை சார் அந்த கூரை புடவையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷ காந்தம் இருக்குதுதான் என்னோட கருத்து. கூரையை வந்து நான் நிறைய முறை உடுத்திருக்கேன். கோயிலுக்கு போகும்போது வேற ஒரு சாமர்த்தி வீடுகள் கல்யாண வீடுகளுக்கெல்லாம் உடுத்திருக்கேன். இப்போ ஏன் இந்த சாரீ வந்து நான் சூட் கேஸ் வந்து எடுத்தேன்னா, எனக்கு கிட்டடியில் இன்னொரு கல்யாணம் போகிறதா இருக்குது. அதனால தான் இந்த கூரை எடுத்து நான் வந்து பார்த்தேன் எப்படி இருக்குது. சரி, அப்படியே உங்களுக்கும் காட்டிடுவோன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இந்த கூரை வந்து என்னோட கணவர் வந்து காஞ்சிபுரத்துலேயே போய் நயிர் இடத்துல தறி நயிர் இடத்துலையே போய் வாங்கினாங்க. நல்லா பெரிய கூரை. இது வந்து முகப்பு. இது தாங்க முகப்பு. நல்ல அழகான ஒரு சிறு பிரிண்ட் போட்டிருக்குது. இதில் எல்லாமே பூ, எல்லாமே பூவாக தான் இருக்குது இதில். அதுக்கு பிறகு உடம்பு முழுக்கவும் இப்படி தான் பூவாக இருக்குது. எல்லாமே இந்த பூ வச்சுதான். இதில் அதுக்கேற்ற மாதிரி இப்போல்லாம் வந்து ஃபுல் பிரிண்டட் பிளவுஸ் வருது. ஆனால் 2006 அப்படி கிடையாது. இப்படி பிளெயினில் இதுக்கு இருக்கிற கரையிலேயே தான் எடுத்து இந்த பார்டரும் வரும். இது தான் என்னோட கூரை. இதோட மிக முக்கியமான இது என்னென்னா, இப்போல்லாம் அப்பயும் என்னோட கல்யாண வீட்டு நடந்த நேரங்கள்லையும் வந்து பெண் திருமண பெண் வந்து போய் புடவை பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குகிற சில குடும்பங்கள் அப்படியும் இருக்குது. ஆனால் இந்த புடவை வந்து நான் பார்க்கவே இல்லை. எனக்கு எப்போ மண்டபத்தில் என்னோட ஐயர் வந்து கொடுத்தாரோ அப்போ தான் நான் இந்த சீலையை பார்த்தேன். எனக்கு பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ரொம்ப அழகான ஒரு கலர் எனக்காக என்னோடய கணவர் எடுத்திருக்கிறாங்க. அது இந்த புடவை இப்போ அந்த கூரை நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு காந்தம் இருக்குது. அவ்வளோதான் இந்த கூரையை காட்டியாச்சு. மறுபடியும் வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரேன். Bye.